சுருக்கமாக மூன்று விஷயங்கள் இந்த புத்தகத்தை பற்றி கூறிவிட்டு 5 நிமிடத்தில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக இந்த புத்தகம் ஏன் முக்கியமானது என்பதற்கான 3 முக்கியமான விஷயங்கள். முதலாவது, மிக முக்கியமானது என நான் கருதுவது, இந்த புத்தகம் அரசியல் மயப்படுத்துகிறது. அரசியல் மயப்படுத்துவது என்பது ஏன் இதை முதன்மை காரணமாக சொல்கிறேன் என்றால், நமக்கு நம்முடைய ஆட்சியாளர்களை பற்றி, சமகால அரசியலை பற்றி, சமகால அரசியல்வாதிகளை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை குறைகளுக்குமான அடிப்படை காரணம் இன்றைக்கு தமிழ்நாடு, குறிப்பாக இந்தியா முழுவதும் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அரசியல் பிரச்சனை என்று நாம் சமகாலத்தில் பார்ப்பது அரசியல் அற்ற தன்மை, அரசியல் அற்ற அரசியல். அந்த அரசியல் அற்ற அரசியலில் இருந்துதான் எல்லா அசிங்கங்களும் அரங்கேறுகின்றன. இந்த புத்தகம் அந்த அரசியல் அற்ற அரசியலுக்கு எதிராக போர் முழக்கம் செய்கிறது, அரசியல் மயப்படுத்துவதில் நம்பிக்கை வைக்கிறது. இது இந்த புத்தகத்தின் முதன்மையான முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். 2வது விஷயம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் இயக்கங்களின் அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் அறிவு இயக்கத்தின் ஒரு மகத்தான தொடர்ச்சியாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் இயக்கங்களில் மிக முக்கியமான பங்களிப்பு என்று நாம் கருதுவது, அவை அறிவியக்கமாக இங்கே வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய அறிவு சமூகம். தேசிய இயக்கத்துக்கு அதிலே பங்கிருக்கிறது, பொது உடைமை இயக்கங்களுக்கு அதிலே பங்கிருக்கிறது, திராவிட இயக்கத்திற்கு அதிலே பங்கிருக்கிறது. முக்கியமாக திராவிட இயக்கத்தின் மிக முக்கியமான 3 தலைவர்கள் அதற்கு மகத்தான பங்களிப்பாற்றி இருக்கிறார்கள். தலைவர்கள் தொடர்ந்து உரையாடுவது மட்டுமன்றி தொடர்ந்து எழுதுவது, தொடர்ந்து எழுத்தின் மூலமாக தொண்டர்களோடு உரையாடுவது என்பதை பெரியார் செய்திருக்கிறார், அண்ணா செய்திருக்கிறார், கலைஞர் செய்திருக்கிறார். அதே வகையில் அதன் தொடர்ச்சியாக சமகாலத்தில் வாசிப்பவர்கள் இல்லை, எழுதுபவர்கள் இல்லை, ஆகையால் நான் வாசிப்பவர்கள் இல்லை என்பதால் நான் எழுத மாட்டேன் என்றெல்லாம் கருதாமல், பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் வாசகர்கள் மீது நம்பிக்கை வைத்து, வாசிப்பின் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து எழுதக்கூடியவராக ஒரு மாபெரும் அறிவியக்கத்தின் தொடர்ச்சியாக திருமா அமைந்திருக்கிறார். அதற்கான ஒரு அருமையான சான்று தொடர்ச்சி இந்த புத்தகம். 3வது மிக முக்கியமான விஷயமாக நான் கருதுவது, ஒரு மாபெரும் இடைவெளியை, கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டு இடைவெளியை நிரப்பக்கூடிய ஒரு தொடக்கமாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. அது என்ன 1/2 நூற்றாண்டு இடைவெளி என்றால், தமிழ்நாட்டிலே அரசியல் நடக்காமல் இல்லை, அரசியல் தலைவர்கள் எழுதாமல் இல்லை, தொடர்ந்து எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அண்ணாவிற்கு பிறகு சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக அரசியல் தலைவர்கள் எழுத்திலிருந்து ஒரு தேக்கம் நிகழ்ந்து விட்டது. அப்படி என்றால் அரசியல் தலைவர்கள் எழுதவில்லையா? கலைஞர் உட்பட கேட்கிறேன், எழுதவில்லையா என்றால், எழுதுகிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். நடைமுறை அரசியலை பற்றி எழுதுகிறார்கள், நடைமுறை பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காந்தியனாக நடைமுறை அரசியலை பற்றி எழுதுவதை நான் குறைத்து மதிப்பிட்டு பேசவில்லை. ஆனால் இரண்டுமே தேவை என்று நினைக்கிறேன். கருத்தியல் தளம், நடைமுறை அரசியல் தளம், இவை இரண்டும் தேவை. ஒரு இடத்தில் அண்ணாவுக்கு பிறகு அந்த 2வது இடத்திலே மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு இடதுசாரிகள், இடதுசாரி அணியினர் என்று நம்பக்கூடியவர்கள், அல்லது தாராளவாதிகள் என்று நம்பக்கூடியவர்கள், அல்லது ஜனநாயக சக்திகள் என்று நாம் பேசக்கூடியவர்கள் அனைவரிடமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முந்தைய தத்துவங்களின், அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியவற்றின் தொகுப்பின் நினைவு கூறல். சமகாலத்தினுடைய விதைகளில் இருந்து அவை முளைப்பை அல்ல. அன்றைக்கு அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? அன்னைக்கு பெரியார் என்ன சொன்னது தெரியா? இதே தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். கருத்தியல் தளத்தில் அண்ணாவுக்கு பின் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேக்கத்தை அடித்தல் இருக்கும் இடத்தில் திருமா ஒரு அசைவை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பத்திரிகையாளனாக, ஒரு எழுத்தாளனாக இது எனக்கு மிக முக்கியமாக படுகிறது. ஏனென்றால் நேற்று முன்தினம் நண்பர் திருமாவிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் வருத்தமாக ஒரு விஷயத்தை சொன்னார். பலர் சொல்கிறார்கள், சமஸ் இந்த புத்தகம் ரொம்ப ஆழமா இருக்குதோ, நிறைய பேருக்கு புரியாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு. நான் சொன்னேன், ஒருபோதும் சுருக்கி எழுதார்கள், அது நீர்க்க செய்துவிடும், அது தேவையே கிடையாது. இந்த புத்தகத்தை யார் கண்டடைய வேண்டுமோ அவர்கள் கண்டடைய வேண்டும், எல்லாரும் படிக்கணுங்கிற தேவையில்லை. கடைசியாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். இதே போல 1 மாதத்துக்கு முன் சென்னையிலே ஒரு கூட்டத்தில்
பங்கேற்கிறேன். அதுவும் புத்தக நிகழ்ச்சி, மலர்க மாநில சுயாட்சி என்று அந்த புத்தகத்தின் பெயர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு அது புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்ற போது எனக்கு மிகப்பெரிய உவகையானது. ஏனென்றால் மாநில சுயாட்சி என்கிற வார்த்தையெல்லாம் தமிழ்நாட்டிலே புழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தானே தவிர, டெல்லியிலே போய் நீங்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசினீர்கள் என்றால் இன்றைக்கும் ஆச்சரியமான முற்போக்கான ஒரு விஷயம்தான் அது. எப்படி கடந்த நாற்றாண்டிலே சமூக நீதி இங்கு மிக புழக்கமான வார்த்தையாக இருந்து மண்டல் கமிஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு கால் நூற்றாண்டாக மட்டுமே ஒட்டுமொத்த இந்தியாவும் சமூக நீதி என்கிற விஷயத்தை பரவலாக பேசக்கூடியதாக, சமூக நீதி அரசியலை பரவலாக பேசக்கூடியதாக மாறி இருக்கிறதோ, அதே போல மாநில சுயாட்சி என்கிற விஷயத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசுவதற்கு வெகு காலமாகும், வெகு நீண்ட காலமாகும். இப்படிப்பட்ட சூழலிலே அந்த மாநில சுயாட்சி என்கிற புத்தகம், மலர்க மாநில சுயாட்சி புத்தகம், 1500 பக்கம் கிட்டத்தட்ட, 2 தொகுதி. யார் இதை எழுதியிருக்கிறார் என்று பார்த்தால் ஆனந்தன் என்கிறவர் எழுதியிருக்கிறார். எப்ப எழுதியிருக்கிறார்னா 40 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட உலகின் 9 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களோடு ஒப்பிட்டு அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த ஆனந்தன் யார், எவ்வளவு பெரிய சமூகத்தைச் சேர்ந்தவர், அவர் எங்கே படித்திருப்பார், அவருடைய பின்னணி என்ன என்று புரட்டி பார்த்தால் மிகப்பெரிய ஆச்சரியம். கோவை கோவை பகுதியிலே ஒரு குக்கிராமத்திலே பிறந்திருக்கிறார். கோபிச்செட்டி பாளையத்திலே ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் இருந்திருக்கிறார். அப்படி என்றால் ஏதாவது மாநில பதவியிலே இருந்திருப்பாரா என்று கேட்டு பார்த்தால் விசாரிக்கையில் கடைசியாக தெரிய வருவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோபிச்செட்டி பாளையத்தினுடைய கிளைக்கழக பொருளாளராக இருந்திருக்கிறார். அவர் 9 நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி ஒப்பிட்டு, இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தோடு ஒப்பிட்டு மாநில சுயாட்சி பற்றி 1500 பக்கங்களிலே 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் என்றால் இதற்கான விதை எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்தால் 1957 அண்ணா பேசிய பேச்சுகளிலே இருக்கிறது. 1960 அண்ணா கோபிச்செட்டி பாளையத்துக்கு சென்றபோது பேசிய பேச்சிலே இருக்கிறது. இன்றைக்கு நான் பல கல்லூரி மாணவர்களிடம் பேசும்போது, பல பேராசிரியர்களிடம் பேசும்போது ஜனநாயகத்துக்கும் குடியரசுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் விழிக்கிறார்கள். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கோபிச்செட்டி பாளையத்து போன்ற ஒரு சிறு நகரத்திலே அண்ணா குடியரசு என்கிற தலைப்பிலே ஒரு நீண்ட உரையாற்றுகிறார். அதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். இந்திய நாடானது குடியரசுக்கான கருவிகளை பெற்றிருக்கிறது, ஆனால் குடியரசு உணர்வை நாம் இன்னும் பெறவில்லை என்று பேசுகிறார். நினைத்து பாருங்கள், 50 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் போன்ற ஒரு இடத்தில் புரிந்திருக்கும். ஆனால் ஒரு தொலைநோக்குள்ள தலைவர் இன்றைக்கு எதை பேசினால் எடுபடும், இன்றைக்கு எதை பேசினால் கைத்தட்டல் கிடைக்கும், இன்றைக்கு எதை எழுதினால் அது அதிகமாக வாசகர்களை சென்றடையும் என்று ஒருபோதும் யோசிப்பதில்லை. அவர்கள் எதிர்காலத்திலே முதலீடு செய்கிறார்கள். கோடி பேருக்கு அல்ல, யாரோ ஒருவருக்காக. இந்த புத்தகம் அப்படி யாரோ ஒருவருக்காக எழுதப்பட்டது. இதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடியதல்ல, ஆனால் 50 ஆண்டுகள் கழித்து, 100 ஆண்டுகள் கழித்து நிச்சயமாக பேசும். கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராகவே எப்போதுமே நான் திரு திருமாவளவன் அவர்களை மதித்து வருகிறேன். அதற்கான காரணம் பல நண்பர்கள் என்னிடம் கேட்பதுண்டு, கட்சிசார் மேடைகளிலே நீங்கள் சென்று பேசுகிறீர்கள் என்று. தமிழ்சார் மேடைகளிலே நான் பேசுகிறேன் என்று சொல்வேன், ஜனநாயகம் சார் மேடைகளிலே நான் பேசுகிறேன் என்று சொல்வேன். கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனம் அவரிடத்திலே இயங்குகிறது. அதற்கான மிகச்சிறந்த உதாரணம் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை ஒவ்வொருவரும் வாங்க வேண்டும். பல தலைவர்கள் இங்கு பேசும்போது சொன்னார்கள் இது பாட புத்தகமாக வேண்டும் என்று. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன், தயவு செய்து அப்படி ஆகிவிடக்கூடாது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒரு புத்தகத்தை கொள்ள பாடத்திட்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பதை விடவும் வேறு வழி கிடையாது, அதை விட வேறு வினை கிடையாது. இந்த புத்தகம் பாட புத்தகங்களுக்கும் அமைப்புக்கும் வெளியிலே இருக்கட்டும், அங்கிருந்து அமைப்பாய் திரளும் நியாயத்தையும் பாடத்தையும் பேசட்டும், பரவட்டும். நன்றி, வணக்கம்.